ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைத்து சக்திகளுக்கும் எனது மனதார வணக்கங்கள். ஆன்மீக ஆலமரத்தின் நிழல்களை தேடும் பறவைகளைப் போல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நாம் எல்லாம் தற்சமயம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம். ஆம், நடமாடும் ஆதிபராசக்தியாய் பவனி வரும் ஆன்மீக குரு அடிகளார் அம்மா அவர்களின் அரவணைப்பாலும் ஆன்மீக நெறியாலும் இன்று மானிட உருவம் தாங்கி உலாவிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் நிறுத்தி தற்போது நடைபெறக்கூடிய ஆடிப்பூர கஞ்சி விழாவினை பற்றி சில பதிவுகள் பண்ண மேற்கொள்கிறேன். ஓம் சக்தி. அதாவது சக்தி, இந்த ஆடிப்பூர கஞ்சி விழா அப்படின்னா என்ன அப்படின்றத ஒவ்வொரு சக்திகளும் முதல்ல உணரணும். இந்த ஆடிப்பூர கஞ்சினால நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அற்புதங்களையும் மனதில் நிறுத்தி ஒவ்வொரு சக்திகளுக்கும் இந்த ஆடிப்புற கஞ்சியின் மகத்துவத்தை எடுத்து சொல்வது நமது தலையாய கடமை. சக்திகளே, ஒவ்வொரு சக்திகளுக்கும் பலவிதமான அற்புதங்களும் அனுபவங்களும் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அதை நம்ம எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வச்சு இந்த ஆடிப்புற கஞ்சி விழாவை நாமளும் சிறப்பாக செய்ய வேண்டும். எங்கள் மன்றத்தில் ஒரு ஆடிப்புற கஞ்சி விழாவது, அந்த விழாவின் போது ஒரு நடந்த அற்புதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆடிப்புற விழாவை முன்னிட்டு நாங்கள் நிறைய நோட்டீஸ்லாம் அடித்து எல்லா பக்கத்தும் கொடுத்துட்டு இருந்தோம் சக்தி. அப்போ ஒரு 8 வயசு 7 வயசு பசங்க, 2 பிள்ளைங்க, ட்வின்ஸு. அந்த 2 பிள்ளைங்களும் நம்ம மன்றத்துக்கு புளியதரை பொங்கல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்த பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அங்கே சாப்பிட வந்துச்சுங்க. அப்போ நாங்கள் வந்து கேட்டோம், என்னப்பா எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் பக்கத்து தெருலேருந்து வர்றோம், இங்கே பொங்கல் புளியதரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை வாங்க வந்திருக்கோம் த அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, சரி, பையன படிக்கிற என்னன்னு விசாரிக்கும் போது அந்த பிள்ளைங்களுடைய அந்த பிஞ்சு மனங்களில் கூட இருந்த ஒரு துயரம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க, அதனால் எங்களுக்கு எங்கள் அம்மா இல்லை, அதனால் நாங்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போய் தூங்கலான்னு வந்தோம்னு சொல்லிச்சுங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நீ அம்மாட்ட வேண்டிக்கோ, உங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, எங்க இந்த அம்மாட்ட வேண்டேன்னா எங்கள் அம்மா வருவாங்களான்னு கேட்டுச்சு. கண்டிப்பாக வருவாங்க, நீ மனசார வேண்டிக்க தம்பி, உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் சக்திகள் எல்லாரையும் உட்கார வச்சு சங்கல்பம் படித்து நீ இந்த கஞ்சி கலையத்தை தூக்கு, உங்கள் அம்மா அப்பா வருவாங்கன்னு சொன்னோம். அந்த பிள்ளைங்களும் சரி அப்படின்ட்டு வேண்டிகிட்டு போனாங்க. அன்னைக்கு சங்கல்பம் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்போ அம்மா கிட்ட செவ்வாடையில் நின்று வேண்டு அப்படின்னு சொல்லி எங்கள் மன்றத்தில் இருந்து ஒரு சிகப்பு துணியை எடுத்து இடுப்பில் கட்டி விட்டு அந்த குழந்தைக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணி அம்மாட்ட வேண்டிக்கிட்டோம். வேண்டுன்னு அன்றைக்கே அன்று இரவே அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செல்லில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யாருடைய ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸில் பின்புறத்தில் குற்றாலத்தில் அவங்க அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ அந்த ஸ்டேட்டஸில் வர்றதை இந்த குழந்தைய பார்த்துருச்சு. அதை பார்த்தோன்னா, அம்மா தெரியறாங்களே, இந்த இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இருக்கக்கூடிய இடம் குற்றாலம் தான் அப்படின்றத தெரியப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த குற்றாலத்தில் யார் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க அங்கே போயிடுச்சுங்க. அவங்ககிட்ட, அதாவது சொந்தக்காரங்கிட்ட போனால், அவங்க அம்மா இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்கன்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க மன்றத்துக்கு வந்தாங்க. அத்தான் எங்கள் அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் எங்கள் அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லிச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ இன்னும் 2 நாளில் கஞ்சிக்கலை எடுக்க போகிறோம், நீ நல்லா வேண்டிக்க, கஞ்சிக்கலையத்தை தூக்கிட்டு வா, உங்கள் அம்மா தன்னை போல் வீட்டுக்கு வருவாங்க வா அப்படின்னு சொல்லி சில அந்த பிள்ளைங்களுக்கு ஆறுதல் பண்ணி நாங்கள் கஞ்சிக்கலாம் எடுத்து முடித்தோம் சக்தி. மறுநாள் காலையில் அந்த பையன் ஓடி வரான், அத்தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னா, கஞ்சிக்கலை எடுத்த அன்னைக்கு அந்த பையன் நைட்டு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா அம்மா குற்றாலத்தில் இருக்காங்க வா, கூப்பிட போனது அவங்க அப்பா வரமாட்டேன்ட்டாராம், அதனால இந்த பையன் கோச்சிக்கிட்டு வெளியே வந்து இரவு 12 மணிக்கு மேலே ஒரு கல்யாண மகள் முன்னாடி உட்காந்து அவன் அழுதுட்டு இருக்கத அந்த ரவுண்ட்ஸில் வரக்கூடிய போலீஸார் பார்த்து, என்ன பையன் அழுதுட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு அழுதுருக்கான். வந்தது போலீஸ்காரே இல்லை, அம்மா தான் வந்திருக்காங்க. எப்படின்னா, அவர், அதாவது இந்த குழந்தை எங்கே போச்சு காணாமல் போச்சு அப்படின்னு விசாரணை இல்லாமல், அழுகாத உங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி தரேன், உங்கள் அம்மா நம்பர் கொடுக்குறியான்னு கேட்டிருக்காங்க. அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை வாங்கி
பேசின உடனே அவங்க அம்மா நினைச்சிட்டாங்க, ஆகா நம்ம பிள்ளை போலீஸ்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டாங்க. அந்த காலையில வந்தவுடனே அந்த பையன் முழிச்சு எந்திரிச்சு பாக்குறானா, அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம், அதாவது பிஞ்சு மனங்கள் நினைச்சத கூட அம்மா நம்ம நடத்தி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க வந்து சொல்லிச்சுங்க, மற்றவங்ககிட்ட சொல்லிச்சுங்க, அத்தை நாங்க பொங்கல் புளிதர சாப்பிடதான் வந்தோம், நீங்க மந்திர நூல்ன்ற ஒரு புக்கை கையில கொடுத்தீங்க, அந்த புக்கை நாங்கள் வாங்கிட்டு நான் மூஞ்சவே மறைச்சிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் கூட கேட்டீங்க ஏண்டா மூஞ்ச மறைக்கிற படிடான்னு, என்னமோ தெரியல இந்த மந்திரநூல் புக்கை என் கையில் நீங்கள் கொடுத்ததுலேருந்து எனக்கு அழுக அழுகையாக வந்தது, அம்மா அம்மானு நான் அழுதேன், அம்மா எனக்கு எங்கள் அம்மாவை கொடுத்துட்டாங்க, நான் இனி அந்த அம்மாவை மறக்கவே மாட்டேன், நீங்கள் எப்போல்லாம் மன்றத்தில் வேலை இருக்கலாம் எப்போல்லாம் எங்களை கூப்பிடுங்க த, ஒரு 7-8 வயசு பிள்ளைங்க தான், அவ்வளோதான் இருக்கும், 2வதோ 3வதோ தான் படிக்குதுங்க, அதுகளுக்கு அவ்வளோ ஒரு உணர்வு அம்மா கொடுத்தாங்க. அந்த உணர்வை கொடுத்து அந்த பிள்ளைங்க வந்து அந்த வழிபாட்டிலையும் இப்பயும் கலந்துக்கிடுவாங்க, இப்பயும் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதம் இந்த ஆடிப்புற கஞ்சி விழாவில் எங்கள் மன்றத்தில் நடந்தது. சக்தி, நான் சில சமயம் நினப்பேன் அம்மா நிறைய விழாக்கள் வச்சுருக்கு, அம்மா எதனால் வச்சுருக்கு, ஏன்னா எல்லா பேரும் கேட்குற கேள்வி தான், கஞ்சிக்கலையும் இருமுடி தைப்பூசம் அப்புறம் லட்சரிச்சனை சித்ரா பௌர்ணமி இப்படி ஒன்றுன்னா வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் மனசுக்குள்ளே பட்டது ஒன்றே ஒன்று தான், அம்மாவை ஆராய்ச்சி பண்ணாத உன் அறிவுக்கு எட்டாதுன்னு அம்மா சொல்லிருச்சு, நான் அதுலேருந்து அம்மாவை ஆராய்ச்சி பண்ணுறதோ எதுவுமே கேட்குறதில்ல, ஆனால் அம்மா இந்த விழாவிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வருது, என்ன சூட்சமத்தை அம்மா வச்சிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு சக்தியும் கொஞ்சம் உணர வேண்டிய கட்டாயம் நமக்கு. இன்னைக்கு இன்றைய பொழுதில் நான் காலையில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கஞ்சி அந்த கஞ்சி கலையம் அப்படின்னா என்ன, ஏன் அம்மா கஞ்சி கலையத்தை வச்சு தலையில தூக்க சுடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்த போது என்ன அறிவு கேட்டினது, அது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஆடியில நம்ம விதப்போம், அதாவது நெல்ல வந்து ஆடியில விளைச்சல் போடுவோம், அப்படி விளைச்சல் போடக்கூடிய அந்த விளைச்சல்ந்து வரக்கூடிய நெல்லுல தான் அரிசி, அந்த அரிசியில காய்ச்சக்கூடிய கஞ்சி. அப்போ அந்த ஆடியில் நம்ம விதைக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை தான் அம்மா கஞ்சியாக்கி இந்த விவசாயத்தை காக்கணும், இந்த விவசாயம் செழிப்பாக இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத அம்மா நினச்சிருப்பாளோ. ஏன்னா இன்னைக்கு ஒரு சான் வயிற்றுக்கு தான் நம்ம எல்லாம் அலைஞ்சிட்ருக்கோம், ஒரு வயசு சாப்பாட்டுக்காக தான் அலைஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த கஞ்சி நமக்கு நிரந்தரமாக கிடைக்கணும், அதுக்கு விவசாயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கஞ்சியையும் மண் களையம், இந்த மண் களையம்னும் போது பஞ்சபூதங்களில் ஒன்றா வருது நிலம், அந்த மண் அதால் செய்யப்பட்ட ஒரு களையம், அந்த பஞ்சபூதத்தையும் போட்டுற மாதிரி அந்த நிலத்தில் தானே அந்த விளைச்சலை போடுறாங்க அப்படின்றனால அதெல்லாம் நம்ம நினச்சி இயற்கை எண்ணெயை அடிக்கடி அம்மா சொல்றது என்ன, இயற்கையை வணங்கு இயற்கை தான் இறை அப்படின்னு சொல்றதுக்கு சூட்சம வடிவத்தில் தான் இந்த கஞ்சி காய்ச்சக்கூடிய விழாவை வச்சு நம்மளுடைய பாவத்தெல்லாம் போக்குறாளோ, அந்த கஞ்சியில் வரக்கூடிய அந்த பிரசாதம் தான் எனக்கு தேவாமிர்தம்னா அம்மா சொல்லுவா இல்லையா. அப்போ இந்த விவசாயம் பண்ணி விளையக்கூடிய அந்த நெல்மணிகளேருந்து வரக்கூடிய அந்த கஞ்சி கலையந்தான் எனக்கு தேவாமிர்தம் அப்படின்னு சொன்னாலோ, இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காகவும் இந்த இயற்கையில் எந்த சீற்றங்களும் வரக்கூடாது, விவசாயம் செழிப்பாக வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாலும் விவசாயம் செழிக்கணும்னா மழை வேணும். அம்மா அடிக்கடி சொல்லுவா கஞ்சிக்கலை எடுத்தால் மழை தருவேன் அப்படின்னு, இதெல்லாம் நான் யோசித்தேன் இன்றைக்கி காலையில். அதனால் அம்மா இந்த கஞ்சிக்கலையத்தை அதை தலையில் தூக்கி கொண்டாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம தலையில் தூக்கி ஊர்வலம் போய் களையத்திலே கஞ்சி தான் கண்மணியே உனக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு கோஷங்களையும் நம்மளை எழுப்ப வச்சு நம்ம அம்மா இதை சீராட்டி பாராட்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஆடிப்பூர விழாவை நம்மளை சிறப்பாக செய்ய வச்சு நம்மளுடைய பாவத்தெல்லாம் போக்குறா அப்படின்றது உண்மைதான். எனக்கு இது தெரிஞ்சது, ஆனால் இது உண்மைதான். ஒவ்வொரு விஷயத்துலையும் அம்மா ஏதோ ஒரு சூட்சமத்தை வச்சு தான் நம்மளுடைய விழாக்கள் அம்மா எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த விழாக்கள் மூலமாக தான் நம்ம எல்லாம் ஒன்று கூடுறோம். 1000 கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் மறந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2 நாளாவது இந்த ஆடிப்பூரா கஞ்சியில் அம்மாவை தரிசனம் பண்ணி அந்த கஞ்சி கலையத்தை தூக்கி
அதை சுமந்து அதை சாப்பிட்ட எத்தனையோ பேருக்கு, இந்த கொஞ்சோன்னு கஞ்சி சாப்பிட்ட எத்தனையோ பேருக்கு தீராத நோயெல்லாம் அம்மா தீர்த்து வச்சிருக்கா. இதெல்லாம் நம்ம எல்லா சக்திகளும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கோம் சக்தி. அதனால இந்த கஞ்சி காய்ச்சிடக்கூடிய இந்த கஞ்சி வார்ப்பு விழாவை நம்ம சீரும் சிறப்புமா செய்யக்கூடியதுல நம்ம தலையாய கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய அம்மாவுக்கு அது ரொம்ப பிடித்தமான கஞ்சி. நம்ம தலையில சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த கஞ்சி அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான கஞ்சி. அந்த கஞ்சிய நம்ம ஆடிப்புறாவில் கஞ்சி வார்த்து நம் தலையில் சிரத்தையோடு அதை நம்ம ரொம்ப மதிப்பு மரியாதையுமாக அதை செஞ்சு விவசாய காப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்து மழையை வேண்டி இயற்கை சீற்றங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு மனதார வேண்டி ஒவ்வொரு சக்திகளும் இந்த ஆடிப்புற விழாவுடைய மகத்துவத்தை ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லி இந்த ஆடிப்புற விழாவில் ஏகப்பட்ட அற்புதங்கள் சக்தி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அற்புதம் மட்டும் இல்லை, எங்கள் மன்றத்தில் நிறைய நடந்தது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சக்திகளுக்கும் தெரியும், எல்லா சக்திகளுக்கும் ஒவ்வொரு அனுபவமும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமையில் இன்னைக்கு செவ்வாழை தொண்டர்கள் அம்மா நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த செவ்வாழை தொண்டர்கள் நினைச்சா உலகத்தையே புரட்டி போடலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க சக்தி. அதனால் இப்போ நடைபெறக்கூடிய இந்த ஆடிப்புற விழாவில் எல்லா சக்திகளும் கலந்து அன்னையின் தேவாமிரத்தை நாமும் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் பெற்று மன அமைதி பெற்று விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டி நம்ம அந்த பிரார்த்தனையை செஞ்சு மழையையும் நம்ம நாட்டுக்கு வேணும் இல்லையா, அந்த மழையும் தரும் வேறு அம்மாட்ட கேட்டு எல்லா சக்திகளும் சேர்ந்து மருவத்தூரில் நம்ம அம்மாவை மனதார வேண்டிக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையாக நினைக்கிற சக்தி. நம்ம ஏதோ செஞ்சோம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை சக்தி. அதாவது இன்னைக்கு ஒரு இடத்துல படித்தேன், பிரார்த்தனை என்பது மனிதன் தெய்வத்திடம் பேசுகிறாங்களாம். அம்மா ஆனால் பிரார்த்தனைன்றது மனிதன் வந்து அம்மாட்ட பேசுறது. ஆனால் இந்த தொண்டு தர்மம் தியானம் இதெல்லாம் வந்து தெய்வமே மனிதனிடம் பேசும் அப்படின் இருக்காங்க. அந்த தொண்டு மார்க்க நம்ம கொடுத்த தொண்டு மார்க்கத்தில் இணைஞ்சு தொண்டு செய்வோம், அதை தொடர்ந்து செய்வோம். நம்மளுடைய வேலைகள் ஆயிரம் இருக்கலாம், நமக்கு நிறைய பணிகள் இருக்கலாம், நமக்கு வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சுமைகள் ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த ஆடிப்புற கஞ்சி விழாவை எல்லாரும் சிறப்பாக செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய ஒவ்வொருடைய கடமை சக்தி. அனைவரும் ஆடிப்புற கஞ்சியில் ஆடிப்புற விழாவை கலந்து கொண்டு கஞ்சி வார்ப்பு நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து மக்கள் அனைவரும் அதனுடைய மகத்துவத்தையும் அந்த கஞ்சி கலையத்துடைய நடக்கக்கூடிய அற்புதங்களையும் ஒவ்வொரு சக்தியில் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தருணத்தில் இந்த பதியணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து பதிவு பண்ணணும், நிறைய அம்மாவுக்கு என்னோடய பதிவுகள் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொன்றும் இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டேன் சக்தி. ஓம் சக்தி. நன்றி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி.